பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27 அதிகாரம் 33-36 வரை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்று சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் இல்லாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் நிர்பந்தமான சூழ்நிலையில் போன பொழுது, தனக்கு நியாயம் கிடைக்காமல் போன ஒரு சூழ்நிலையில், தேசாதிபதிகள் அவர்கள் தனக்கு நியாயம் செய்வார்கள் என்றே நின்று எண்ணி தவித்துக் கொண்டிருந்த பொழுது, நியாயம் தள்ளுண்டு போன ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, அவன் கடைசியாக ராயருக்கு அபயமிட்டான். அன்றைக்கு ஒரு மனிதன் ராயனுக்கு அபயமிட்டால் அதற்கு பின்பு அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. அது சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணது போல அதுதான் முடிவு செய்ய வேண்டும். அதுபோல அன்றைக்கு இருந்த ராயர்கள் அவ்வளவு வல்லமை புரிந்தவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு குற்றச்சாட்டில் சிக்கின ஒரு மனிதனும், அது நல்ல குற்றச்சாட்டோ கெட்ட குற்றச்சாட்டோ தவறோ பரிசுத்தமோ ஏதாவது ஒரு வழக்கில் ஒருவன் சிக்கிக் கொண்டால், அவனை தண்டிக்க தேசாதிபதிகளுக்கு அதிகாரம் இருந்தது. அப்படி அதிகாரத்திலே அவர்கள் செயல்படும் பொழுது தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று ஒரு மனிதன் எண்ணினால் அவன் ராயனுக்கு அபயம் இடலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, நிர்பந்தமான ஒரு நிலவரத்தில் தன்னை கொன்று போடுவார்கள், தன்னுடைய ஊழியத்தை அழித்து விடுவார்கள், தனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விட மாட்டார்கள் என்கிற ஒரு சிந்தை பவுலுக்கு வந்த பொழுது, கடைசியாக அவன் நான் ராயருக்கு அபயம் இடுகிறேன் என்று கத்தி சொன்னான். அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அங்கிருந்த தேசாதிபதிகள் அதோடு இவனுடைய வழக்கை முடித்து விட்டார்கள். நீ ராயனிடத்திலேயே போகலாம், போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவன் ராயருக்காக இப்பொழுது கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும். அந்த பயணத்தில் அவன் போய் கொண்டிருந்தான். அதுதான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கப்பல் பிரயாணம். இது சுவிசேஷ பிரயாணம் அல்ல, இது அவனுடைய வாழ்வில் அவன் விசாரணைக்காக இல்லாவிட்டால் ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படும்படியாக அவனுக்கு வைத்ததான ஒரு பிரயாணம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பல விதங்களிலே வாழ்க்கை பயணத்தில் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையின் பயணத்தின் முடிவு நம்முடைய ராயராகிய ஆண்டவனுக்கு முன்பாக போய் நிற்பது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் நமக்கு நியாயம் நீதி எந்த சூழ்நிலையிலும் கிடைக்காது, கிடைக்கவில்லை. ஆனபடினால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். வலுவாதபடி அவருடைய மகிமையான சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும்படியாக ஆண்டவரும் கூட நம்மை குறித்து அவர் வாஞ்சிக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த கப்பல் பயணம் ஒரு விசுவாச வாழ்வை காண்பிக்கிறது. விசுவாசமாகிய கப்பல் என்று பவுல் தன்னுடைய வார்த்தையிலே பேசுகிறதை பார்க்கலாம். இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு கப்பல் பயணம், இல்லாவிட்டால் இது ஒரு நடுக்கடல் பயணம். கரை என்பது நம்முடைய கண்களுக்கு தென்படாது. ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய கிருபையை முன்னிட்டு நாம் முன்னாக செல்கிற ஒரு வாழ்க்கை பயணம். இந்த பாதையிலே நாம் போகும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் நாம் ஊழியம் செய்கிறது ஒரு பகுதி, நாம் பூரணப்படுவது இன்னொரு பகுதி. இங்கே இவன் ராயருக்கு அபயமிட்டு விட்டான், அதற்கு பின்பு இந்த மனிதனை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படினால் ஆண்டவரும் கூட அவனை பார்த்து பேசினார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நான் உன்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துவேன் என்று அப்போஸ்தலர் 27-24 அவனோடு கர்த்தர் பேசினார். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். உங்களையும் என்னையும் நம்முடைய ராயராகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் பொழுது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அந்த வாழ்க்கை பயணத்துல தான் நாம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை பயணம் என்பது சில நேரங்களில் நமக்கு இந்த விசுவாச பயணம் சில நேரத்தில் நமக்கு தென்றலாய் இருக்கிறது, சில நேரங்களிலே ஒரு பெரிய புயலாக மாறிவிடுகிறது. ஒருவேளை நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உள்ளேயே புயல் அடித்துக் கொண்டிருக்கும். இல்லாவிட்டால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமானது போல நமக்கு சில நேரங்களில் தென்படலாம். சில நேரங்களில் இந்த பாதையிலே
நாம் மனிதர்களை நம்பிவிடுகிறோம். சில நேரங்களில் ஊழியர்களை நம்ப நாம் மறுதளித்து விடுகிறோம். சில நேரங்களில் தேவன் பேரில் உள்ள நம்முடைய விசுவாசம் கூட குறைந்து போனதாக நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 27:11 பார்த்தால் அந்த பாதையில் நம்பிக்கை யார் மேல் வைத்தார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஒரு ஊழியக்காரனை அந்த மாலுமிக்கு நம்ப முடியவில்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஊழியக்காரனை நம்ப முடியவில்லை, ஆனால் மாலுமியை நம்பினார்கள், கப்பல் எஜமானை நம்பினார்கள். அந்த 100 அதிபதிக்கு அவனுக்கு நம்பிக்கை பவுல் சொல்லிய வார்த்தைகள் மேல வரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மனிதனை நம்பி போகும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவான், உங்களுக்கு தென்றலை வீச வைப்பான். இதுதான் பிசாசினுடைய தந்திரம். தேவனை நீங்கள் நம்ப ஆரம்பிக்காத பட்சத்தில், மனிதனை நம்பும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அமர்ந்தது போல ஒரு சூழ்நிலையை பிசாசு உண்டாக்குவான். இன்னும் பலர் பல விதங்களில் ஆலோசனை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். கடைசியாக அவர்கள் தென்றல் மெதுவாக அடித்தபடினால் நாம் போய்விடலாம் என்று சொன்னார்கள். பவுல் சொன்னான், இந்த பயணத்துல கொஞ்சம் நிறுத்துவோம், ஒரு துறைமுகத்தில் நிற்போம், வித்தியாசமான சூழ்நிலை வருகிறதாக நான் ஆவியிலே உணர்கிறேன், வேண்டாம் என்று அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொன்னான். ஆனால் அந்த மாலுமி, அந்த 100 அதிபதி யாரையுமே நம்பவில்லை, மாலுமியை நம்ப ஆரம்பித்தான். என்ன நடந்தது? 13:14 தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி அவிடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்லிதான் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. பிரியமானவர்களே, மனிதனை நம்பினால் தென்றல் போல தெரியும். புயலுக்கு பின் அமைதிம்பாங்க, ஆனா அமைதிக்கு பின் இன்னொரு புயல் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். மேடுக்கு அடுத்து ஒரு பள்ளம் இருக்கும், பள்ளத்துக்கு அடுத்து ஒரு மேடு இருக்கும். ஒரு தேவன் உன்னை நடத்துகிற பாதை பல விதங்களில் இருக்கும் என்பதை தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மனிதனை நம்பி போன பொழுது தென்றல் மெதுவாய் அடித்தது, ஆனபடினால் தங்களுக்கு கைகூடி வந்தது என்று சொல்லி அவர்கள் கிரேத்தா தீவுக்கு பக்கமாக போனார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தனக்கு சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது அவன் பாவத்துக்குள்ளே போகிறான், அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவற்றால் பொய்களுக்குள்ளே போகிறான். இந்த கிரேத்தா தீவாரை குறித்து தீமோத்தேயு, இல்லாவற்றால் தீத்து, இந்த கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்கள், அங்கே போகலாமா என்பதை குறித்த ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்க முடியும். தீத்து 1:12 கிரேத்தா தீவார் ஓயா பொய்ய துஷ்ட மிருகங்கள் பெருவைத்து சோம்பேறிகள் என்று. எப்படி ஒரு தீவினுடைய ஜனங்களுடைய குணசீலம் இருக்கிறது, தென்றல் மெதுவாக அடித்தபடினால் அவர்கள் கிரேத்தா தீவை நோக்கி போனார்கள். மனிதனை நம்பி நீ போகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில பொய்கள் உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையில நீ துஷ்ட மிருகம் போல உன்னுடைய சுபாவம் மாறும், நீ ஒரு சோம்பேறியாய் மாறுவாய். ஆனால் தேவனை நாடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உண்மை உண்டாகும், தெய்வீக குணாசீலங்கள் உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையில நீ சுறுசுறுப்புள்ளவனாய் நீ மாறிவிடுவாய். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் தென்றலை நம்பி போனார்கள். ஆனால் 14 சொல்லுகிறது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய ஈரோக்குளிதன் என்ற புயல் சந்தித்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்கள் எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் சரி, அந்த படகில சுமார் 276 பேர் இருந்தார்கள். அந்த சின்ன ஒரு கப்பல்ல 276 பேர் இருந்தார்கள். அது பயணப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த புயல் எப்பொழுது சம்பவித்து சந்தித்ததோ அதோடு அந்த கப்பல் தன்னுடைய பயணத்தை இறுதி செய்யக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்துவிட்டது. கடந்த வாரத்தில், கடந்த மாதத்தில், கடந்த வருஷ மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில தென்றல் அடித்ததா இல்லாவிட்டால் புயல் அடித்ததா? தென்றல் அடிக்கும் போது நீங்கள் எங்கே போனீர்கள்? புயல் அடித்த போது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். தென்றல் அடிக்கும் போது நீ எங்கே இருந்தாய்? புயல் அடிக்கும் பொழுது உனக்கு உன்னுடைய நிலவரம் எப்படி இருந்தது? இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் என்ன செய்வது என்று திகைக்கிறார்கள். அவர்களால் ஒன்று அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன, கப்பல் புயல்ல சிக்கிவிட்டது. சூரியனை காணும், சந்திரனை காணும், இரவா பகலா ஒண்ணுமே தெரியல. இது இப்படியே 14 நீடித்ததாக வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் போனது, 2 போனது, கப்பல்ல இருக்கிற சரக்குகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க. 3 வந்தது, கப்பல்ல இருக்கிற எல்லா தளவாடங்களையும் அவன் சாவை விரும்பி தூக்கி எரிஞ்சிட்டான் கோபத்துல. இப்படியே போய் போய் கடைசியாக 14 புசிப்பதை மறந்தார்கள்,
குடிப்பதை மறந்தார்கள், வாழ்க்கை கிடைக்குமா என்கிற ஒரு தவிப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு சகோதரன், விசுவாசியுடைய பையன், நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பையன், அவனோ கீழ்படியாமல் போக்குரியாக மாறினான். ஒரு கட்டத்தில் அவன் போலீஸில் சிக்கிக் கொண்டான். அவனை பிடிச்ச இன்ஸ்பெக்டரு அவன் வாய்க்குள்ள ரிவால்வரை வச்சிட்டாரு. வாய்க்குள்ள வாயை திறக்க வச்சு வாய்க்குள்ள ரிவால்வர் வச்சு ட்ரிக்கரை வச்சு அடிக்கிறது கிடையாது. அடிச்சன்னா மூளைகள் எல்லாம் செதறிடும். இவன் மிரண்டுட்டான், சாவு பயம் வந்துருச்சு. இனிமேல் இந்த ஊர்லயோ இந்த ஏரியாவிலயோ உன்னை என்னைக்கு பார்த்தாலும் உன்னை என்கவுண்டர் பண்ணுவேன். அன்னையோட அந்த ஊரை விட்டு ஓடினவன் ஆண்டவரை இறுக பிடிச்சான். அதோட அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா இனிமே இந்த ஊர்ல இருந்தா வெளிஞ்சிருவான் அந்த போலீஸ், எந்தாவது ஒரு கேஸை போட்டு நம்மளை கொன்றுவான்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டான். அங்க போனா கடல் பயணத்துல ஷிப்ல அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சது. ஒரு கரையிலிருந்து ஒரு தீவுக்கு பொருள் கொண்டு போகணும். அந்த கடல் எப்பொழுதுமே மோசமாக இருக்கும், அதனால அதுல போறவங்களுக்கு உயிர் வந்து ஒரு உறுதி கிடையாது. ஆனா சம்பளம் ஜாஸ்தி, அதிகமான, ஏன்னா சாவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், அதனால வேலைக்கு யாருமே போக மாட்டாங்க. இவனும் நம்பிக்கையோட சம்பளம் ஜாஸ்தின்னு போயிட்டான். எத்தனையோ பயணம் போயிட்டு 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 வந்தான். ஆனா ஒரு பயணம் அவனை அசைச்சிருச்சு, மிரண்டுட்டான். ஏன்னா அடுத்த ஸ்டெப் அவனுக்கு தெரியல. இவன் நண்பர்களை போய் பார்த்தான், அவங்கெல்லாம் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் போட்டுருக்கு, எங்க அம்மாவை பார்க்க மாட்டேன் போட்டுருக்கு, என் வாழ்க்கையை போயிச்சு, நான் விவரம் தெரியாம வேலைக்கு வந்துட்டேன்னா இப்படி ஒவ்வொருத்தரையா இவன் பார்த்து 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 எல்லாருமே அப்செட் ஆகி முடங்கிட்டான். கேப்டனை போய் பார்த்தான். கேப்டன் சொன்னா, சாவு நெருங்கிட்டு இருக்கு, எப்பன்னு தெரியாது, எத்தனை நிமிஷம் தெரியாது. அப்படி இவன் ஆடி போய் அந்த இடத்துல, இயேசுவே நான் தப்பு பண்ணிட்டேன், உலகம் என்னைய கண்டிச்சது, அப்ப நான் கீழ்படியல, ஆனா இப்ப நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னைய உயிரோடு வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நான் கத்தருக்காக சேவை செய்யறேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல அப்படியே கடல் அமர்ந்தது, எல்லாருடைய முகமும் மாறிடுச்சு. சில மணி நேரத்துல தெளிவாயிடுச்சு. இவன் அடுத்த பயணத்துல வீட்டுக்கு ஓடியே வந்துட்டான், ஊழியத்துக்கும் வந்து விட்டான். வாழ்க்கையில பயங்கரமான போராட்டமான சூழ்நிலைகள் வரும், ஆனா உன்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, பதினாலு நாள் ஒருத்தரும் ஒன்றும் சாப்பிடல. இதுதான் அந்த பயணத்தில் உள்ள மோசமான கண்டிஷன். பதினாலு நாட்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரியனை காணோம், சந்திரனை காணோம். 20 வசனவாசியம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றுமலையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் சூரியன் கிடைக்கல, சந்திரன் தென்படல. 33 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். சாப்பாடை மறந்துட்டான், குடிக்கிறத மறந்துட்டான், வாழ்க்கையில தப்புவோமா, அதுதான் கேள்வி. அப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த தூது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இரவுல கத்தர் பவுலோடு பேசினார், நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன் நிமித்தம் இந்த 276 பேரையும் நான் காத்துக்கொள்வேன். 24 வசனத்துல, இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அந்த வார்த்தை கிடைச்ச உடனே தான் பவுல் போனார். பவுல் போய் அவர்களிடத்துல பேசினார், 14 நாளா நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, நீங்க போஜனம் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைய மெசேஜ், போஜனம் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை போஜனம் பண்ணினால் அது தப்பி பிழைக்க உதவியாக இருக்கும். உங்கள் தலையில் உள்ள மயிரில் ஒன்றும் தரையில் விழாது. நீ போஜனம் பண்ணினால் நீ தப்பி பிழைக்க அது உனக்கு உதவியா இருக்கும். உன் தலையில் உள்ள ஒரு மயிரும் கீழே விழாது. பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மத்தியில நாம் போஜனம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது என்ன போஜனம், அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடவில்லை. எத்தனை தரம் இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற போஜனத்தை நீ தவிர்த்திருப்பாய்? உனக்கு ஒருவேளை சூரியன் தென்படாத ஒரு போராட்டங்கள் வந்திருக்கலாம். சூரியன் என்பது இயேசு, சந்திரன் என்பது தேவனுடைய ஊழியர்கள். உனக்கு தேவனிடத்திலிருந்து சில நேரங்களில் ஜபத்துக்கு பதிலோ, உன்னுடைய கூப்பிடலின் சத்தத்துக்கு மறுமொழியோ,
இல்லாவிட்டால் ஒரு தரிசனமோ, ஒரு வெளிப்பாடோ, ஒரு வாக்கு தத்தமோ, ஒரு வெளிச்சமோ, ஒன்றுமே கிடைக்காத சில காலகட்டங்கள் உனக்கு வரலாம். ஊழியர்கள் உன்னை வந்து விசாரிக்கிறதோ, உன் பட்சமாய் பேசுவதோ, உன் பக்கத்தில் நிற்பதோ, உனக்காக பிரயாசப்படுவதோ, உனக்காக அங்கலாய்ப்பதோ, உனக்காக கண்ணீர் விடுவதோ இல்லாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 14 நாட்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு சூரியனும் தென்படவில்லை, சந்திரனும் தென்படவில்லை. இது நிமித்தம் அவர்கள் போஜனத்தையே புசிக்க மறந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, எத்தனை விசை நீங்கள் இந்த போஜனத்தை தவிர்த்திருப்பீர்கள்! எழுத்தின் பிரகாரமாக பார்த்தால், வீட்டில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஊழியத்திலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது, தொழிலில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது, நீங்கள் கோபத்தில இல்லாவிட்டால் துக்கத்தில இல்லாவிட்டால் கண்ணீரோடு எத்தனை விசை நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருப்பீர்கள், போஜனம் பண்ணாமல் எத்தனை நாள் கிடந்திருப்பீர்கள்! ஒரு மனிதன் சொல்லுகிறான், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னை கேட்கிறபடினால் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அழுது அழுது அந்த கண்ணீர், அந்த உப்பு தண்ணி தான் உள்ள போய்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட கூப்பிட்டா அவனால சாப்பிட முடியல, அவனால எழும்பி உட்கார முடியல. சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, பலவீனம் இருக்கு, ஆனா மனசு இல்ல. பிரியமானவர்களே, உங்களுடைய புருஷனால், உங்களுடைய மனைவியினால், உங்களுடைய போதகரினால், உங்களுடைய தொழில் கூட இருக்கிறவர்களால், உங்களுடைய வீட்டாரால், இல்லாவிட்டால் உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியும், பிசாசின் போராட்டத்தின் மத்தியில், இல்லாவிட்டால் வியாதியின் கொடூரமான அழுத்தத்தின் மத்தியில நீங்கள் எத்தனை விசை துக்கத்தோடு சாப்பிடாமல் இருந்திருப்பீர்கள்! இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் மூலமா பேசினார், நீங்கள் போஜனம் பண்ணும்படியாய் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உடனடியாக அவனே எழுந்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரித்து அவர்களுக்கு முன்பாக புசிக்க தொடங்கினான். எல்லாரும் 276 பேரும் புசித்தார்கள். 276 பேரும் காப்பாற்றப்பட்டு கரை ஏறினார்கள். அதுதான் சத்தியம். இந்த போஜனத்தை நீ புசித்தால் நீ தப்பி பிழைப்பாய், நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்பாய், உன் நிமித்தம் எல்லாரும் தப்புவிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த போஜனம் என்றால் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. முதலாவது, நான் இந்த போஜனத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறேன். ஒன்று, தேவ சித்தம், இல்லாவிட்டால் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு சமாரியா ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய வாழ்வை அவள் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவள் அதிர்ந்து போனால் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட்டாள். அவள் போய் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வரும்படியாக போன பொழுது சீஷர்கள் வந்து, ஐயரே, நாங்கள் போஜனம் கொண்டு வந்து விட்டோம், நீங்கள் புசிக்கலாமே என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்காக காத்திருக்கிறது. அது என்ன போஜனம்? அந்த ஆத்மாவை சந்திப்பது. அதை குறித்து நான் பின்னாக உங்களுக்கு பேசுகிறேன். தேவ சித்தம், அதுதான் நம்முடைய ஆகாரம். இந்த சுத்திகரிப்பு எதற்காக? இல்லாவிட்டால் இந்த ஊழியத்தின் பாதை எப்படி, எதற்காக? சுத்திகரிப்பு என்கிற முறைமையை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு இல்லாவிட்டால் தேவன் ஏன் ஸ்தாபித்தார்? சுத்திகரிப்பு ஒரு மனிதனுக்கு அவசியம் தானா? இதை குறித்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது, தேவ சித்தம் என்பதை பார்க்கும் பொழுது 1 Thessalonians 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னால் அதனுடைய முதல் அர்த்தம், ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக வேண்டும், அதுதான் ஒரு போஜனம். எத்தனை பேர் இந்த தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறீர்கள்? 3 உபவாச ஜபம் சொன்னோம், 6 கூட்டம் சொன்னோம், லோக்கல்ல ஒருவேளை 4 கூட்டமா இருக்கலாம். இதை நீங்க எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டீங்க? இதை எத்தனை பேர் நீங்கள் அனுபவத்துல உங்களுடைய ஆரோக்கிய, ஆவிக்குரிய ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தி கொண்டீர்கள்? இல்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கலையா, இல்லாவிட்டா உங்களுக்கு சுகபலன் இல்லையா, தேவ சமூகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையா? அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு இதுக்குமா உனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு கூட்டம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். இதுக்குதான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு
பூரணப்படுத்த கடவோம். தேவ சித்தம் செய்வதுதான் நம்முடைய ஆகாரம். இயேசு சொன்னார், என்னுடைய அனுப்பினருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் ஆகாரமாய் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்பதுதான் அவனுடைய போஜனம். இந்த உலகத்தில் சும்மா சாப்பிட்டு திருப்பி சாப்பிட்டு அந்த வயிறு என்ன செய்யாது, திருப்தியே அடையாது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம், சாகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், பசி வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில மாற்றங்கள் பரிசுத்தத்தின் மூலமாகவே உண்டாகிறது. இரண்டாவது, 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய சிந்தை மாற்றப்பட்டு துதியிலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய அடுத்த போஜனம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நான் அதை குறித்து பேச அதிகமாக விரும்பவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் அவனை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்படியானால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுதான் நம்முடைய ஆகாரம். ஒரு நேரம் சாப்பிடாம கிடந்து உன்னை சுத்திகரிச்சா ஒன்றும் பாவம் கிடையாது. ஒரு நேரம் உபவாசம் எடுத்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தா நீ ஒன்றும் செத்து போறதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தாழ்த்த வேண்டிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. இது ஒரு சான்ஸ். இப்ப திடீர்னு ஒருத்தனை நடு ரோட்ல நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு போட்டு செத்து போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு சுத்திகரிப்பதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு இல்ல, ஒப்புரவாக வாய்ப்பு இல்ல, எதுக்குமே அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா தேவன் உன்னை அப்படி வைக்கலையே, அழகா உன்னை வச்சு உனக்கு சுத்திகரிப்பு கொடுத்து, டைம் கொடுத்து, வசனம் கொடுத்து, வார்த்தை கொடுத்து, அபிஷேகம் கொடுத்து, ரத்தத்தினால கழுவி, வசனத்தினால கழுவி, ஆவியினால கழுவி, உனக்குள்ளேயே மனசாட்சியை உனக்குள்ள போராட வைத்து, உன்னை முழங்கால் போட வச்சு, கண்ணீரோடு உபவாசத்தோடு மனங்கசந்த அள வச்சு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உன்னை பூர்ணனாக அவர் தன்னுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். அதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். இந்த போஜனத்தை நம்ம செஞ்சோமா, 1 பரிசுத்தம், 2 ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய அடுத்த பகுதி துதித்தல். அது ஒரு தேவ சித்தம். அதை குறித்து நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்க்க முடியும். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2:15 இங்கே ஒரு தேவ சித்தம் சொல்லி இருக்கிறது. இது பரிசுத்தத்தினுடைய ஒரு உள்ளான ஒரு அனுபவம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட நன்மை என்ன, தமிழ்ல சொல்லுவாங்க, இன்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்மையம் செய்துவிடல். அதாவது நமக்கு ஒருத்தன் தீமை செஞ்சுட்டான்னா அவன் வெக்கப்படுற அளவுக்கு அவனுக்கு நன்மையை செய்யணும். வேதம் சொல்லுகிறது தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு. அதே வேதம் சொல்லுகிறது நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட நன்மை என்ன, ஒரு மனுஷனுடைய புத்தியினத்தை அடக்கணும், அவனுடைய அறியாமையை அடக்கணும். அப்படின்னா அதுல செய்ய வேண்டிய நன்மை என்ன, நீ போய் மன்னிப்பு கேட்பது, நீ உன்னை தாழ்த்திக் கொள்வது, நீ உன்னை வெறுமையாக்கிக் கொள்வது. உன்னிடத்துல மன்னிப்பு யாராவது கேட்டா அதுக்கு முன்னால விழுந்து நீ என்ன செய்கிறது, மன்னிப்பு கேட்பது. 1 மன்னித்தல், அடுத்து மன்னிப்பு கேட்பது. அவன் செஞ்ச புத்தியினம் இருக்கட்டும், அவன் செஞ்ச அறியாமை இருக்கட்டும், ஆனா அதை அடக்கணும்னா அவன் வரட்டும் நீ உட்கார்ந்துருக்க கூடாது. நீ போய் அவனுக்கு நன்மை செய்யறதுன்னு என்னது, நீ அவன்கிட்ட போய் அவனிடத்தில் போய் என்ன செய்யறது, ஒப்புரவாகிறது. இந்த உபதேசத்துக்கு பெயர் ஒப்புரவாகுதலின் உபதேசம். இந்த ஊழியத்துக்கு பெயர் ஒப்புரவாகுதலின் ஊழியம். வாசியுங்கள், 1 2 3 5 19 18 19. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதலின் உபதேசம், இந்த ஊழியத்தினுடைய பெயர் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அறியாமையை அடக்குவதுன்னு சொன்னா நீ போய் அவன்கிட்ட ஒப்புரவாகிறது. அப்பதான் அவன் வந்து சே நம்ம தான் தப்புட்டோம், அவன் வந்து மன்னிப்பு கேட்டானே, அவசரம் நம்ம தான் புத்தி இல்லாம செஞ்சிட்டோமோ. இப்போ அவனுடைய அறியாமை என்ன செய்கிறது, அடங்குகிறது. அவன் ஒரு புத்தியினா இருக்கலாம், அவன்கிட்ட ஒப்புரவாக வரமாட்டான், ஒப்புரவாகணுங்கிற அந்த தாட்டுக்கு அவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, இறங்கி போக முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மை தேடி பரலோகத்திலிருந்து எங்க இறங்கினார்,
பூலோகத்தில் இறங்கினார். இன்னும் நம்மை மீட்கும்படியாக எங்க இறங்கினார்? பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். இறங்குங்க. உன்னுடைய தாழ்மை, உன்னுடைய ஜீவியத்தின் மாற்றம், அது மற்றவனுடைய அறியாமை என்ன செய்யணும்? அடக்கணும். அதுதான் நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் அப்படி போய் மாதிரி அறியாமையை அடக்குறீங்க? அங்க போய் நீ நியாயம் பேசக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப டெக்னிக்கான வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, நாம் பேசினது உனக்கு துக்கமா இருந்தால் மன்னித்துக்கொள். அது என்னது? இருந்தால். இல்லனா வேலையை பற்றி போன அர்த்தமா? அப்படி இல்லை, நாம் பேசினது உங்களுக்கு துக்கமா இருந்திருக்கும், நான் அவசரப்பட்டுட்டேன், என்ன என்ன செய்யுங்க, மன்னிங்க. அவங்க அதை புரியாம இருந்தாலும் அவங்க புத்தியினும் இப்ப அறியாமையை நீ அடக்குகிறாய். இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தத்தின் படி உள்ள போஜனம். இயேசு நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், நாம் பாவிகளாக அக்கிரமக்காரர்களாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நமக்காக என்ன செய்தார்? எல்லாவற்றையும் செய்தார். இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் இப்ப அறிக்கை செஞ்சிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? அறிக்கை செஞ்சு அந்த 8:45 வரும்போது கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்தார்ன உடனே, அப்பா முடிஞ்சிருச்சுடா, பிசாசு ஓஞ்சிருச்சு, நம்முடைய பிரச்சனை எல்லாம் போயிருச்சு, உடனே நமக்குள்ள என்ன உண்டாகுது? அப்ப நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சுட்டாருங்கிற ஒரு தைரியம் நமக்கு கிடைச்சிருச்சு விசுவாசத்தினால. அதுக்கு ஏற்றது போல நம்முடைய மனசாட்சியில ஒரு தூய்மை உண்டாகிறது, நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகிறது, நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகிறது, நமக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அந்த நம்பிக்கையில தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்யறோம்? கால் எடுத்து வைக்கிறோம். முதலாவது, நீ பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவ சித்தம். சூழ்நிலைகள் மத்தியில் நீ துதித்துக் கொண்டே இருக்க வேண்டியது தேவ சித்தம். மூன்றாவது, நீ மற்றவருடைய அறியாமையை அடக்குவது. அறியாமை அடக்குவதுனா அடிச்சு சண்டையை போட்டு குற்றஞ்சாட்டி நியாயம் பேசி நீ இப்படி பண்ண, இப்படித்தான், இப்படி தஞ்ச, அதுதான் அப்படின்னு நீ சொல்றது வந்து அறியாமையை அடக்குவதல்ல, அறியாமையை தூண்டி விடுவது. நம்ம சொல்லிட்டு வந்த பிறகு, ஒப்புரவான பிறகு அந்த ஆத்மா போராடணும். அவசரப்பட்டமோ, நம்ம தானே தப்பு பண்ணோம், அவன் வந்து மன்னிப்பு கேட்டானே, ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஐயோ வந்த உடனே நம்ம நெஞ்சிருக்கணும், முதல்ல ஒப்புரவாக்கணும். இப்படி ஒரு அறியாமை அடக்குவது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போஜனம் பண்ணுங்கள். எழுத்தின் பிரகாரமான சாப்பாடு அல்ல பிரியமானவர்களே. அழகாக சொல்லி இருக்கிறது, இயேசு வெயிட் பண்ணார், அந்த இடத்துல சாப்பிடல. அந்த பெண் திரும்பி ஊரையே கூட்டி கொண்டு வருவரை. ஆத்ம ஆதாயம் தேவ சித்தம், அதுதான் நம்முடைய ஆகாரம். அவள் போய் முழு ஊரையும் கூட்டிட்டு வந்தா, நான் செய்ததை ஒருவர் சொல்லி இருக்கிறார், அவரை வந்து பாருங்கள். அவர் மெய்யாகவே அவங்க வந்தாங்க, வந்து இயேசுட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினாங்க, உபதேசத்தை கேட்டாங்க. உபதேசத்தை கேட்டுட்டு அவட்டையே சொல்றாங்க, நீ சொன்னதுனால அல்ல, நாங்கள் வந்து கண்டு அறிந்தோம், இவர் மெய்யாகவே உலக ரட்சகர். எத்தனை ஆத்துமாக்களை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி இருப்பீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறோம், எத்தனையோ குழந்தைகள் இந்த சபையில பிறந்து வளர்ந்து அது கல்யாணம் கட்டி அது குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதே சபையில. ஆனா எத்தனை ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாய் பிறப்பிக்கப்பட்டது, எத்தனை ஆத்துமாக்கள் நீங்க மற்ற சபைகள்ல இருந்து, இல்லாவிட்டா மற்ற மார்க்கங்கள்ல இருந்து, இல்லாவிட்டா புறஜாதிகளுடைய இடையில இருந்து நீங்க கொண்டு வந்து நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருப்பீர்கள். ஒரு சமாரியா ஸ்திரீ முழு ஊரையும் இழுத்து கொண்டு வந்தாள், முழு ஊர் வந்துருச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:4 நாம் அதை பார்க்க முடியும். முழு ஊர் வந்துட்டு சொன்னாங்க, மெய்யாகவே இவர் உலக ரட்சகர், நீ சொன்னதை வச்சு மாத்திரமல்ல, நாங்களே அதை கண்டோம் என்று சொன்னார்கள். 44:42 அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். நீ சொன்ன நாங்க வந்து பார்த்தோம், ஆனா உபதேசத்தை கேட்டப்பறதான் தெரிஞ்சது இவர் தான் மெய்யாகவே உலக ரட்சகர். பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த போஜனத்தை நாம் பண்ண வாஞ்சிக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேச விரும்புகிறார். முதலாவது, தேவ சித்தம் செய்வது நம்முடைய ஆகாரம், அதாவது பரிசுத்தமாகுதல், ஒப்புரவாகுதல், ஆண்டவரை துதித்தல், இதுதான் நம்முடைய முதல் ஆகாரம். எத்தனை பேர் இந்த ஆகாரத்தை புசிக்கும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் போஜனம் பண்ணும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவளே, இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் சரி, நீங்க உங்களை நீங்களே நிதானித்து பார்த்து சரிப்படுத்தி கொண்டு
இந்த கர்த்தருடைய பந்திக்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக யோவான் ஆறாம் அதிகாரம் 53, 54, 55 இந்த கர்த்தருடைய பந்தியை பத்தி சொல்லியிருக்கிறார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. இன்னைக்கு அனைவருக்கு தேவ சித்தம் என்னன்னு புரியல. அதை உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியுமோ தெரியாது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை ஒரு சிலருக்கு அறிவிக்கிறார், ஒரு சிலருக்கு அந்த தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரியாது. எபேசியர் 1:10 சொல்லி இருக்கிறது, எபேசியர் 1:10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவ சித்தத்தின் ரகசியம் என்ன என்பதை உங்களை குறித்த தேவனுடைய திட்டத்தை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். விசேஷமாக வாலிபர்கள், விசேஷமாக பெற்றோர்கள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களை குறித்த, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த தேவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா எல்லாருக்கும் அது புரியாது. எபேசியர் 5:17 சொல்லி இருக்கிறது, மதியற்றவன் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அருமையானவர்களே, இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு விதத்துல வேஷம், உலகத்தின் வேஷம் போடுறவனுக்கு தேவ சித்தம் புரியாது. ரோமர் 12:2 நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இந்த நாட்களில தேவ சித்தத்தை ஒரு சிலர் செய்ய முடியாமல் தடுமாறுகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமா இருந்தீனா நீங்க எங்கனாலும் தேவ சித்தம் செய்யலாம். நாங்க கோயில் இருக்கும்போது நல்லா இருக்கிறோம், நல்லா தீர்மானம் எடுக்கிறோம். ஒரு வாலிபர் கூட்டத்தில் ஒரு க்வெஸ்சன், நாங்க யூத் கம்பில் ஃபுல்லா ஃபயரா இருக்கிறோம், வெளியே போனா நாங்க சுத்தமா ஒண்ணுமில்லாம போயிடுறோம் அப்படி. ஏன் இங்க இருக்கும்போது நாங்க ஃபயரா இருக்கிறோம், நல்லா தீர்மானம் எடுக்கிறோம், அபிஷேகம் அக்னி ஜபம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கிறோம், வெளியே போன உடனே அப்படியே நாங்க அதுக்கேத்த மாதிரி மாறிடுறோம், எப்படி இப்படி ஆகுது? பிரியமானவங்கள, நம்ம அதை மெயின்டைன் பண்ணல. ஒரு எமோஷனாக தான் நம்ம அதை செயல்படுத்துறோம், அதனாலதான் தவறு. அதுக்கு பதில் கொடுத்தாரு ஒரு ஊழியக்காரர், மாங்கொட்டையை எங்க போய் நட்டினாலும் அது எதுதான் முளைக்கும்? எதுதான் முளைக்கும்? மாஞ்செடி தான் முளைக்கும். நீ உனக்குள்ள சரியான வித்து விழுந்திருந்துச்சுன்னா அது இங்க மட்டும் இல்ல, எங்கேயும் என்ன செய்யும்? கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் என்ன செய்வான்? தேவசித்தம் செய்வான். தேவசித்தம் செய்கிறவன் என்றென்றும் நிலைத்தும் இருப்பான். அதனால பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் தேவசித்தத்தை செய்யுங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய அந்த போஜனம் என்பது இயேசுவின் சரீரம், அது மெய்யான போஜனம். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தின உடனேயே நம்முடைய ஆளுங்க இன்னைக்கு சர்வீஸுக்கு வர மாட்டாங்க. ஒரு சிலர் தவறு, 14 நாட்கள் நீங்கள் போஜனம் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு கணக்கு படி வச்சுக்கோங்களேன். 14 டைம் நீ ராபோஜனம் எடுக்கலன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், அவர் சொன்னா, நான் ஞானசானம் எடுத்துட்டேன், ஆனா இது வரைக்கும் என்ன செய்யல, ராபோஜனமே எடுத்ததில்லை. அப்ப நீ என்ன விசுவாசி? கர்த்தருடைய பந்தியில என்னுடைய மாம்சத்தை புசியாமலும் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அவனுக்குள் நித்திய ஜீவனே இல்ல. நித்திய ஜீவன் இல்லாத ஒரு ஆளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துல ஒரு சபையில ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக, பல பிரச்சனைய பேசுறதுக்காக சீப் பாஸ்ட் ஒரு 5 பேர் போனாங்க. அவங்க போன உடனே, சபை பிரச்சனை பேச வந்தீங்களா? ஆமா. சரி, ராபோஜன் எடுக்கிறவங்க எல்லாம் உட்காருங்க, மித்தவெல்லாம் வெளியே போன்னு சொன்னாங்க. சபையை பேச, சபையை பத்தி உனக்கு பாரம் இருந்து பேச வந்திருக்கிறேன் இல்லையா? கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற விசுவாசிகள் மட்டும் எங்க உட்காரு? உட்காரு. இல்ல, நாங்களும் விசுவாசி, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா இங்க உட்கார்ந்து நான் பேசுறேன், மத்தவெல்லாம் வெளியே நில்லுன்னு சொன்னாரு. 3 பேர் வெளியே அனுப்பிச்சு போயிட்டாங்க.
நீ கத்தோடைய பந்தியில பங்கெடுக்கல, உனக்கு சபையை பத்தி என்ன பேச்சு, வெளியே போன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேரை கேட்டாரு, என்ன பேச போறேன்? ஐயா மன்னிச்சிருங்க, நாங்க பேச வந்தது என்னது, புத்தினம், நான் வெளியே போறேன், நீங்களே பாத்துக்கோங்க. கத்தருடைய பந்தியில பங்கெடுத்தாதான் நீ கத்தருடைய சரீரத்துல அவயவமா இருக்கிறாய். அவருடைய சரீரமாகிய சபையில நீ ஒரு அங்கத்தினன் இல்லைன்னு சொன்னா நீ ஒரு வெல்விஷர், அனுதாபி, அவ்வளவுதான். இல்லாவிட்ட இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நீ ஒரு ஸ்கஃபோல்டிங், அதாவது என்னது, இந்த சாரம் கட்டுவாங்க தெரியுமா, கம்பு கட்டி பில்டிங்க்கு ஹெல்ப்புக்கு வச்சிருப்பாங்க கம்புகள்லாம், இதெல்லாம் இந்த முட்டெல்லாம் கொடுத்து காங்கிரீட் ஸ்ட்ரெங்க் ஆன உடனே இதெல்லாம் எங்க போயிடும், புடுங்கிட்டு போயிடுவான். அதுதான் நீ. அப்படியா நீங்க மாற போறீங்க? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என்னுடைய ஆலயத்தில் யாராய் மாற்றுவேன், தூணாய் மாற்றுவேன். இந்த தூண் நிக்கும், ஸ்கஃபோல்டிங் நிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், உன் வாழ்க்கையில பலவீனம் வரலாம், புத்தீனங்கள் வரலாம், மதியினங்கள் வரலாம், அறிவினங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். அதனால நீ ஓடி போயிடக்கூடாது. மறுபடியும் யார் கையில விழுந்து விழணும், ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழணும். விழுந்து உன்னை சரிப்படுத்தணும். அழு, தெய்வீக சூழ்நிலை நிக்க முடியலையா, எனக்கு பலன் தாங்க சுவாமின்னு கேளு. பாவத்தை எதிர்த்து போராட முடியலையா, கேளு. என்னுடைய சரீரத்தை கீழ்ப்பு கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற சரீரமாய் மாற்றும் என்று கேளு. கோளைய போல ஓடி போகாத, பின்மாற்றக்காரனை போல எழும்பி போகாத. போன வாரம் ஒரு 3 வாரத்துக்கு மேல ஒரு சபைக்கு போனேன், அடிச்சு பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். கத்தோடைய பங்கி தொடங்கினது 2 பிரதர்ஸ் உட்கார்ந்துருந்தான், 28 பேர் இருந்தான், 26 பேர் எங்க போயிட்டான், எந்திச்சு போயிட்டான். எனக்கு ஏன்டா இங்க வந்தோன்னு நினைஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. அப்பதான் நான் கேட்டேன் அந்த போதகர்த்த பிரதர்த்த, என்னப்பா துரத்திட்டி எவ்வளவு வரையும், இல்ல இல்ல அது ஒரு சிலர் கடன் சொல்லி போயிட்டாங்க, சரி, ஒரு சிலர் மருந்து எடுத்துட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க, சரி, ஒரு சிலர் இன்னும் சரியா சுத்திகரிக்கலன்னு போயிட்டாங்க, இப்படியும் ஒன்னு ஒன்னா சொல்லி போனது எத்தனை, கடைசியில கிடைச்சது எத்தனை, யோசுவாவும் காலேப் 2 பேர். இன்னும் சில மணி துளிகளில் இங்கும் அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். நடக்க போற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னாடி இப்ப தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்றேன். உங்களில் எத்தனை பேர் போஜனம் பண்ண போகிறீர்கள், நித்திய ஜீவனை எத்தனை பேர் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள், அது நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு கட்டம். லூக்கா 22:15. வேணுமானா ஆண்டவரே நான் புத்தீனமா ஒதுங்கி போகணும்னு நினைச்சிட்டேன் சுவாமி, மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட்ட முடிவில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறோம். அழுங்கள், ஒப்புரவாகுங்கள், தாழ்த்துங்கள், சுத்திகரியுங்கள். ஆண்டவரே உம்முடைய பந்தியில நான் பங்கெடுக்கிற அந்த ரத்தமும் அந்த போஜனமும் அந்த மாம்சமும் எனக்குள்ள வந்து என்னுடைய மாம்சத்தை உம்முடைய மாம்சமாயும் என்னுடைய ரத்தத்தை உம்முடைய ரத்தமாயும் மாற்றட்டும். எம்ஜிஆர ஒருத்தன் கேட்டாராம், நீர் மலையாளி தானே அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், சரியான கேள்வி, நான் பிறந்தது மலையாளியா தான் பிறந்தேன், ஆனா இப்ப என் ரத்தம் தமிழ் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குண்ணா. அது நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால சொல்றீங்க, இல்ல என் ரத்தம் கெட்டு போனதுனால இன்னொரு ரத்தம் இணைஞ்சிருக்கு, இந்த குரூப் உள்ள இன்னொரு ஒரு தமிழனுடைய ரத்தத்தை எனக்கு ஏத்தி இருக்கிறாங்க, அதனால இப்ப டயாலிசிஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க ரத்தம் யாருடைய ரத்தம், யாருடைய ரத்தம், தமிழனுடைய ரத்தம் அப்படின்னா இதான் உண்மை. அதுபோல என்னைக்கு நீ பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவுடைய பாதத்துல விழுந்து இந்த ராபோஜனத்துல நீ பங்கெடுக்கிறியோ உனக்குள்ள வர்ற ரத்தம் என்ன ரத்தம், அதுக்கு பிறகு ஓடுற ரத்தம் யார் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அந்த நிச்சயம் இருந்தா இன்னைக்கு நீ எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. கூட்ட முடிவில் உன்னை சமர்ப்பின்னு சொல்லும் பொழுது முழங்கால் போட்டு அழுது உடைச்சு உன்னுடைய உள்ளத்தை உடைச்சு ஊத்திடு ஆண்டவுடைய பாதத்தில். நீ போஜனம் பண்ணினால் நீ தப்பி பிழைக்க அது உனக்கு உதவியா இருக்கும், இல்லாவிட்டால் நீ மாட்டிக்கொள்ள அது உனக்கு சத்துருவுக்கு வாய்ப்பாக இருக்கும். லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை புசிக்கிறதுக்கு இந்த கத்தருடைய பந்திக்காக ரொம்ப ஆசையா இருந்தாரு. இதுக்காக நீ லீவ் போடலாம், இதுக்காக 2 நாள் பிசினஸ் கடையை அடைக்கலாம், இதுக்காக 2 நாள் நீ உபவாசம் போடலாம், தப்பு கிடையாது.
இயேசு இந்த ராபோஜன பந்திக்காக மிகவும் ஆசையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலம் நமக்கு சபைக்கு வர வேணும். ஆண்டவருடைய பாதத்துல உழுந்து சுத்திரிச்சு தேவசமூகத்துல உட்கார்ந்து எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒருத்தன் எவளுக்கோ ஒருத்திக்காக கல்யாணத்துக்காக சாவுக்காக நீ லீவ் போடுற, ஆனா உன்னை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளியாக மாறுறதுக்கு உனக்கு என்ன செய்ய முடியாது? லீவ் போட முடியாது. நான் கேட்கறது உங்களுக்கு டஃபா இருக்கும், கஷ்டம், ஏன்னா உங்க முகம்லாம் மாறுது பாவம். உங்களுக்கு அதுக்கெல்லாம் லீவ் போட தெரியும், ஆனா தேவ சமூகத்துக்கு உனக்கு கரெக்ட் டைத்துக்கு வர முடியாது, சுத்திருப்புக்கு வர முடியாது. அப்ப நீயே உன்னை அபாத்திரனாய் மாற்றிக்கொள்ளுகிறாய். 2 நாளாகமம் 30:18. அதனென்றால் எப்ராயிம் மனாசே இசாக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். சுத்தம் பண்ணாமலே ஒரு குரூப் வந்து என்ன செஞ்சிச்சு, ஒன்னு எப்ராயிம், 2 மனாசே, 3 செபுலோன் நப்தலி, இப்படி 2-3 கோத்திரத்துல உள்ளவங்க. அவங்க சுத்தி இருக்கிறதே கிடையாது, ஆனா ராபோஜன் எடுக்கணும்னு ஒரு ஆசை. இது இது ஒரு டீம் இருக்கு. 2 ஒன்னு வந்து நான் சரியில்லைன்னு எந்திரிச்சு ஓடிடும், ஒன்னு வராது, அப்படியே வந்தாலும் வெளியே எந்திரிச்சு போயிருவாங்க. ஒரு சிலருக்கு ஒப்புரவாக முடியாது, ஒரு சிலருக்கு இவன் எடுக்கிற இடத்துல நான் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய உச்சகட்ட ஹோலினஸ்ல வந்துருவான். எப்படியும் சபையில ஜனங்கள் உண்டு, ஒரு சிலர் வர்றதே இல்லை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு. ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, என்ன பண்ணாலும் எடுப்பான். இது அடுத்த டீம், என்ன பண்ணாலும் சரி, அவனுக்கு வந்து சுத்திரிப்பு கிடையாது, உபவாசம் கிடையாது, ஒப்புரவாகுதல் கிடையாது, பிரச்சனையை சால்வ் பண்றது கிடையாது, தாழ்ந்து போறது கிடையாது, ஒருத்தன் போய் மன்னிப்பு கேட்க முடியாது, இருதயத்தை உடைச்சு கண்ணீர் விட்டு உபவாசம் போட்டு தேவனுடைய வாதத்துல வசனத்துக்கு நடுங்கி ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனா ராபோஜன் எடுத்துருவாங்க. இன்னைக்கு 2 நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு 2 நீங்கள் பார்க்க முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போஜனம் பண்ணும்படியாக வேண்டுகொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நான் சொல்ற பிரசங்கத்தை வேத வாக்கியங்களை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில மனித தவறுவது மனித இயல்பு, திருத்திக் கொள்வது தெய்வீகம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்களை நீங்களே கிளியர் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சான்ஸ், தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஒரு மனிதன் தன்னை போல மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவர் வரும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சரி, நீங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அவன் சொல்றான், சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், 14 நீங்கள் சாப்பிடல. ராபோஜனை எத்தனையோ மாதமா நீ எடுக்காம இருக்கிற, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கூட்டம் முடிச்சு இந்த ஆவில் நிரம்பும் போது அறிக்கை செய்யறவங்க எலும்புங்கன்னு சொல்லும் போது எலும்புங்க. பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள், கையில ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஒருவேளை நீங்க இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இல்லாட்ட வேற சபைகள்ல ஞானஸ்தானம் எடுத்து அதுல திருப்தி அடைந்திருக்கலாம். சத்தியத்தின்படி கரெக்டா இருந்தா நீ இன்னைக்கு எழும்பி அறிக்கையிட்டு, ஒருவேளை நீங்க அறிக்கைக்கு தகுதி இல்லாம இல்லாவிட்டா ராபோஜனத்துக்கு தகுதியே இல்லாம எடுக்க கூடாதுன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு கூட நீ வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ உயிரதையும் உடஞ்சி ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடு, கிருபையுள்ள தேவன் உனக்கு மன்னிப்பாராக. அதுதான் எங்களுடைய ஜபம். அடுத்த வசனம், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக. பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் உனக்கு இல்லாவிட்டாலும், இன்னைக்கு நீ உட்கார்ந்து அழுது முழங்கால் போட்டு கதறி இப்ப 2 ஒப்பு கொடுத்தீனா, உன்னுடைய மனங்கசப்புதலை பார்த்து எங்களுடைய ஜபத்தை தெய்வம் கேட்டு கிருபையுள்ள தேவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் நீங்கள் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பாராக. அதுதான் அந்த ராஜாவுடைய ஜபம். ராபோஜனம் சும்மா கொடுத்துடுறோமா? அதுக்குன்னு ஜபித்து, அதுக்குன்னு உபவாசம் போட்டு, அதுக்குன்னு வசனம் எடுத்து, அதுக்குன்னு உங்களுக்கு போதித்து, அதுக்குன்னு உங்களுக்காக பரிதாபப்பட்டு, எடுத்துட்டு நீ போயிடக்கூடாது, எடுத்துட்ட பிறகு நீ ஒரு ஜெயஜீவியம் செய்யணும், இதுதான் நம்முடைய நோக்கம். அதனால பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பார். அதுக்காக நாங்கள் உங்களுக்கு பிராயச்சித்தமாக நிற்கிறோம். நீங்கள் இன்றைக்கு தயவு செய்து தேவனுடைய சன்னிதானத்தை அலட்சியம் பண்ணாமல் கர்த்தருடைய பாதத்தில் விழுங்கள். எதற்காக? மறுபடியும் நம்முடைய அப்போஸ்தலர் 27:34 வருவோம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்,
நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா போஜனம் பண்ணினால் நீ தப்பி பிழைக்க அது உனக்கு உதவியாக இருக்கும். அது என்ன தப்பி பிழைக்க உதவி? கர்த்தருடைய பந்தியில நீ பங்கெடுத்தினா நீ சில காரியங்கள்ல தப்பி போயிடலாம். இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பந்தியில போஜனத்தில் நீ பங்கெடுத்து அந்த பவுலோடு அந்த 276 பேரும் அந்த போட்ல ஒருத்தன் கூட எடுக்காம இல்ல, சாப்பிடாம இல்ல. எப்படி மேல் வீட்டில் 120 பேரும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டார்களோ அதுபோல இந்த கப்பல்ல இருக்கிற 276 பேரும் என்ன செய்தார்கள்? எல்லாரும் புசித்தார்கள். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் என்று 36 வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆள் கூட அதுல மிஸ் பண்ணல, எல்லாரும் பவுலோட சேர்ந்து நாங்களும் சாப்பிடுறோம் சாப்பிட்டாங்க. அதுபோல இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படியே உட்கார்ந்து கர்த்தருக்காக நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பொழுது இனிமேல் வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகளில் உங்களுக்கு அது தப்பி போக உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒன்று சாமுவேல் 18:11. தாவீது எதுக்கு தப்பினான்? அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். பாருங்க, நீ போஜனம் பண்ணி பாரு, உனக்கு விரோதமா வருகிற சத்துருடைய ஈட்டிகளில இருந்து நீ என்ன செய்யலாம்? ஈஸியா தப்பிடுவ. எத்தனை தரம் உன்னை நோக்கி சத்துரு அம்ப வீசட்டும் இல்லாட்ட ஈட்டிய வீசட்டும், பச ஜோயில் அடிக்கடி சொல்லுவார். சவுல் மாதிரி ஜாவலின் த்ரோல ஃபர்ஸ்ட் அடிச்சது யாருமே கிடையாது, பயங்கரமா ஈட்டி எறிவாங்க. அதுக்கு வசனம் இருக்கு 2 சாமுவேல் முதலாம் அதிகாரத்தில் இருக்கு. அவனுடைய ஈட்டி என்ன செய்யாது, அவனுடைய பட்டயம் வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது. அவன் பட்டயத்தை எடுத்துட்டான், ஈட்டிய வீசிட்டான்னு சொன்னா அது ரிப்பீட் வேஸ்டா திரும்பி ஒருபோதும் என்ன செய்யாது, வராது. அது திரும்பி வராவே வராது. 2 சாமுவேல் 1:22. கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிலத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினது இல்லை, சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினது. சவுலின் பட்டயம் ஒரு ட்ரிப் வீசினா அது யாராவது குத்தாம திரும்பாது, அந்த அளவு கரெக்ட் அடிப்பான். பிசாசு உனக்கு விரோதமாய் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எத்தனையோ உண்டு, எத்தனையோ விஷயம் உன்னை தூக்கி வீசி இருக்கிறான். ஆனா நீ போஜனம் பண்ணிப்பார், அந்த ஈட்டிகளுக்கு நீ என்ன செய்வாய், தப்புவாய். தப்புன ஒரே ஆள் தாவீது மட்டும்தான். பிசாசின் கண்ணிகளுக்கு தப்புகிறது ஒரே ஒரு சின்ன கூட்டம் அபிஷேகம் பெற்றவர்கள், அதுவும் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறவர்கள். நீ போஜனம் பண்ணிப்பார், முதலாவது நீ சத்ருடைய ஈட்டிக்கு பொல்லாங்க நீயும் அக்னி அஸ்திரங்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். 2வது 1 சாமுவேல் 19:10. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான், ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். இதுவும் 2வது ஒரு இடத்துல அடுத்த டைம் ஒரு ஈட்டி வீசான். சவுலின் கைக்கு கத்தரவனை தப்புவித்தார். பிரியமானவர்களே, உனக்கு உங்களுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு மறுபடி பிளான் போட்டுக்கிட்டே இருப்பான். அடுத்ததாக 1 சாமுவேல் 19:12 பாத்தீங்கன்னா, அவன் தப்பி ஓடி போனான். இப்ப நேர ஆள் அனுப்புறான், இப்ப ஈட்டி அனுப்பல, நேர ஆளையே அனுப்பி அவனை வீட்டிலேயே தூக்கிட்டு வந்துருன்னு சொல்றான். கட்டில இருந்து தூக்கிட்டு வா, நான் இங்க அவனை கொள்றேன்னா. ஆனா கத்தர் அதுலயும் அவன் என்ன செஞ்சாரு, தப்புவித்தார். கர்த்தருடைய பந்தியில நீ போஜனம் பண்ணுவது என்பது, நித்திய ஜீவனுக்கு உன்னை பங்காளியாய் மாற்றுவது என்பது, இந்த உலக போராட்டங்களிலே உனக்கு விரோதமான வல்லமைகளுக்கு உன்னை தப்புவிக்கும். ஏனென்றால் உனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவனை குறித்த, நித்திய ஜீவனுக்குரிய மனிதன் மேல் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கி, அவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. உன்மேல் தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் சரியான விதத்தில் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 பேதுரு 4:4 உனக்கு அடுத்து தப்பி போக தப்பி பிழைக்க உதவியா இருப்பது எதிலிருந்து உன்னை தப்ப வைக்கிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான ஒரு கேடு இருக்கு. நீ ராபோஜன் எடுத்துட்டு போ, இந்த இச்சையை ஜெயிக்கலாம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு நீ பங்குள்ளவனாய் மாறுவாய். பைபிள் சும்மா இல்ல, நீ போஜனம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு தப்பி பிழைக்க உதவியா இருக்கும். சவுலின் கைக்கு நீ தப்புவிக்கப்படுவாய், சத்துருடைய ஈட்டிக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் முக்கியமானது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி நீ யாரா மாறுவாய், திவ்ய சுபாவங்களுக்கு, கிறிஸ்துவின் சுபாவங்களுக்கு நீ பங்குள்ளவனாய் மாறுவாய்.
ஜெயஜீவியம் கிடைக்கல, என்னோட இச்சை போராடுது, கண்கள்ல, எண்ணங்கள்ல, சிந்தையில, உணர்வுல, வாஞ்சையில, விருப்பம்ல, விருப்பத்துல, எங்க எல்லாமோ எனக்குள்ள பயங்கரமான தாக்குதல் இருக்கு. இதை ஜெயிக்கணும்னா நீ போஜனம் பண்ணிப்பார். இது இல்லாம நீ வந்து ஜெயஜீவியம் செய்ய முடியாது. என் மாம்சத்தை பூசித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை நான் கடைசி நாளில் என்ன செய்வேன்? எழுப்புவேன். மறுரூபங்கிறது, இயேசுவின் வருகைங்கிறது ராபோஜனத்தில் அடங்கி இருக்கிற ஒரு சத்தியம். இதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இதுதான். நீ போஜனம் பண்ணி பாரு, இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு நீ தப்புவாய். அதே இரண்டாம் பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீ தப்பலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுகளை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகம் நீ போஜனம் பண்ணி பாரு, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து பாரு, ஆண்டவருடைய அந்த ஜீவன் உனக்குள்ள வந்து பாயட்டுமே. ஆண்டவருடைய ஜீவன் உனக்குள்ள வந்து பாயும் பொழுது நீ உனக்குள்ள என்ன நடக்கும்? கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாகும். உலகம் உனக்கு ஒரு குப்பையாய் மாறும். அப்பொழுது இந்த உலகத்தை நீ நஷ்டம் என்று விட்டு விடுவாய். உலக அசுத்தங்களுக்கு நீ தப்பு விடுவாய். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். எதுக்கு நாங்க இவ்வளவு கத்துறோம்? எப்படி ஆயினும் நீ நித்திய ஜீவன்ல பங்காளியாய் மாறணும். நீ அபாத்திரனாய் போய்விடக்கூடாது. கத்தர் கொடுக்கிற காலங்கள் மற்ற சபைகளை மாதிரி வாரம் வாரம் நம்ம கொடுக்கறது இல்ல. அதை ஒரு சடங்காச்சாரமாய் மாற்ற நம்ம விரும்புறது இல்ல. ஆனா ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு, அது ஒப்புரவாகுவதற்கு ஒரு வாய்ப்பு, நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு, நம்மை உடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நம்மை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு. அதை நீங்க பயன்படுத்தலைன்னா திருப்பி எப்படி யூஸ் பண்ண முடியும்? தேவன் உங்களை கத்தர் உருவாக்கணும், உங்களை கொண்டு போகணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை மேன்மைப்படுத்தணும்னு சொல்றீங்க. உடைச்சாதானங்க உருவாக்க முடியும். தானியத்தை உடைச்சாதான் எதா மாறும்? மெல்லிய மாவா மாறும். மெல்லிய மாவா மாறினாதான் நீ தேவ சமூகத்து அப்பமாக தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் வைக்கப்பட முடியும். இல்லைன்னா உருவா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் இதை நிதானிக்க வேண்டிய ஒரு நேரம். 2 பேதுரு 2:18. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில். அரிதாய் தப்பினவர்கள். இன்னைக்கு வஞ்சகம் பயங்கரமா இருக்கு. வசனத்தின் மூலமாகவே வஞ்சிக்கிறான், உபதேசத்தின் மூலமாகவே வஞ்சிக்கிறான், அபிஷேகத்தின் மூலமாகவே வஞ்சிக்கிறான். நேற்று ஒரு சகோதரிக்கு நான் ஜெபிச்சேன், அந்நியவாசிய பேசுது அந்த ஆவி. அந்த ஆவியே எப்படித்தான் பேசுது? அதே மாதிரி அந்நிய பாசம் மாதிரியே பேசுது. ஏய் வாய மூடுன்னு சொன்னேன். ஏன் நீ மட்டும் தான் பேசுவே, நானும் பேசுறேன் அப்படிங்குது. அது பேசுறது என்னது? சும்மா ஒரு ஆக்ஷன். இந்த ஆவியில நிரம்புறவங்க மாதிரியே ஆக்ஷன் பண்ணுது. எப்படி இருக்கும்? ஒரு வஞ்சிக்கிற ஆவி எழுத்து பேசுது. அது வேற ஒரு இடத்துல ஜெபிக்க போனாங்களாம், அவர் ஜெபிச்சாராம். இது ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாசம் பேசுற மாதிரி அதை எழுத்து நின்றுச்சா. எப்படி இருக்கும்? எப்படிலாம் வஞ்சக ஆவி வருது பாருங்க. கடைசி நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல சபைகளை குறித்த வஞ்சகம், ஊழியத்து குறித்த வஞ்சகங்கள், உபதேசத்தை குறித்த வஞ்சகங்கள், வசனத்திலேயே புரட்டுகள். இதுல நீ அரிதாய் தப்பலாம். இதுதான் போஜனத்தினுடைய உள்ள இருக்கிற அருமையான ஆழம். சங்கீதம் 124:7. 124:7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். தப்பினோம். நீ கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து பரிசுத்தோடும் பயத்தோடும் தீர்மானத்தை காத்துக்கொண்டு பிரதிஷ்ட பண்ணதோடயே அப்படியே நீ போ. உனக்கு என்னென்ன கண்ணி வைக்குதோ அவ்வளவு கண்ணியும் தெரிக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. உனக்கு வைக்கிற கண்ணிய பிசாசு வைக்கட்டும். நீ கத்தோடைய பந்தியில பங்கெடுத்துட்டு போ, தைரியமா போ. நீ பண்ண பிரதிஷ்டையை மட்டும் ஹோல்டு பண்ணிக்க, பிடிச்சுக்க, இறுக்கி பிடிச்சுக்கோ, அதை பற்றிக்கொள். உனக்கு வச்சிருக்கிற கண்ணி எல்லாம் தெரிக்கும். உன் ஆத்மாவுக்கு வச்ச கண்ணியை தெரிக்கும். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். பிரியமானவர்களே, சும்மா இல்ல, சத்தியம். நீ போஜனம் பண்ணிப்பாரு, உங்களுடைய அதை பயத்தோடு பக்தியோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு அப்படியே நீ நின்று முழங்கால நின்று ஆண்டவருடைய தவிப்போடு நீ வாங்கினீன்னா, ஆண்டவர் என்ன தவிப்போடு அன்னைக்கு அந்த பந்தியை கொடுத்தாரோ, அதை நியமித்தாரோ, அந்த நோக்கம் அப்படியே உனக்குள்ள என்ன செய்யும்? நிறைவேறும். அடுத்ததாக இந்த போஜனம் பண்ணினால் உன் நீ அடுத்து தப்புகிறது அக்னி சூளைக்கும் தப்பு வைக்கப்படுவாய். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்,
அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகிய அவருடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாத்தீங்களா, நீ போஜனம் பண்ணி பாரு, உனக்கு அக்கினி சுளையை 70 மடங்கு 70 மடங்கு கத்த பிசாசு சூடாக்கட்டும், நீ அதுல இருந்து என்ன செய்யப்படுவாய், தப்புவிக்கப்படுவாய். அதே தானியேல் 6:20 சிங்க கபில இருந்து அவன் தப்பி வைக்கப்பட்டான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். உள்ள இருந்து என்ன சத்தம் வந்துச்சு, ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்களின் வாய்களுக்கு தேவன் என்ன செய்தார், தப்புவித்தார். அதான் சத்தியம் பிரியமானவர்களே. நீங்கள் போஜனம் பண்ணி பாருங்க, நீங்கள் போஜனம் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன பவுல், நீங்கள் போஜனம் பண்ணுங்கள், நீங்கள் தப்பி பிழைக்க அது உதவியாக இருக்கும். ஒன்று சத்துருடைய ஈட்டியின், இரண்டாவது சத்துருடைய கைக்கு, மூன்றாவது இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பலாம், நான்காவது உலக அசுத்தங்களுக்கு தப்பலாம், ஐந்தாவது வஞ்சக ஆவிகளுக்கு தப்பலாம், ஆறாவது கன்னிகளுக்கு தப்பலாம், ஏழாவது சிங்க கபிகளுக்கு தப்பலாம், எட்டாவது அக்னி சூளைகளுக்கு தப்பலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ தப்பிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க. 2 Corinthians 1:10 இதுவரை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனி தப்புவிப்பார். வாசியுங்கள் 2 Corinthians 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பாத்தீங்களா, தப்புவித்தார், தப்பு வைக்கிறார், இப்பொழுதும் எங்களை இனிமேலும் தப்பு வைப்பார் என்று அவரையே நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்பிக்கிட்டு இருக்கிறோம். முக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் அவர் தேவன். எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை வெறுமையாக்கி நீங்கள் போஜனம் பண்ணுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே உள்ள போராட்டங்களிலே, அக்னி சூளைகளிலே, சிங்க கபிகளிலே, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற வஞ்சக ஆவியினுடைய போராட்டங்களிலே, சத்துருடைய ஈட்டிகளுக்கு, எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி பிழைக்க அது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நிறைவேறினதா? இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப பவுல் உடனே எல்லாருக்கும் என்ன செய்யறாரு, போஜனத்தை பிட்டு நிறைவேறினதா? போஜனம் பண்ணுங்கள் தப்பி பிழைப்பீர்கள் சொல்லப்பட்டது, அந்த வசனம் நிறைவேறினதா? 44 மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறும் கட்டளையிட்டான், இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். 276 பேர் புசித்தார்கள், 276 பேரும் என்ன செய்தார்கள், தப்பி கரை சேர்ந்தார்கள். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீ போஜனம் பண்ணு, அது தப்பி பிழைக்க உதவியா இருக்கும். ஏன்னா இவங்க போஜனம் பண்ணிட்டு வந்த உடனே கப்பல் கரை தர தட்டி நின்றுச்சு. இப்ப எல்லாரும் எங்க போனோம், ஒரு லிமிட்டுக்கு என்ன செஞ்சாகணும், ஏதாவது ஒரு விதத்துல அங்க போகணும். அப்ப அவங்க சொல்றான், எல்லாரும் கடல்ல விழுந்து நீந்துங்கள் அப்படிங்கிறான். நீந்தத்தக்கவர்கள் முந்தி நீங்கள் கடலில் விழுந்து கரையேறுங்கள். உடனே ஒரு குரூப் விழுந்து நீச்சல் அடிச்சு போகுது, ஒரு சிலர் பலகையை பிடிச்சுக்கிட்டாங்க, ஒரு சிலர் கப்பல் துண்டுகளை பிடிச்சிட்டாங்க. எப்படியோ பிடிச்சு 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 எல்லாம் எங்க வந்து சேர்ந்துருச்சு. இந்த நீச்சல் அடிக்கணும்னா உனக்கு பலன் வேணும், போஜனம் வேணும். இந்த துண்டை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே போகணும்னா உனக்கு என்ன வேணும், பலன் வேணும். பலகையை பிடிச்சிட்டே கரையேறணும்னா உனக்கு என்ன வேணும், பலன் வேணும். இந்த உலகத்துல நீ போராடி ஜெயிக்க உனக்கு ஒரு வல்லமை தேவை, அதுதான் கர்த்தருடைய பந்தியினுடைய பலன். எல்லாரும் கண்களை மூடுவோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்கள் தலையில் உள்ள முடியில் ஒன்றும் விழாது, தேவன் அறியாமல் ஒன்றும் விழாது. ஆமென். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஆமென். அன்றைக்கு இந்த பஸ்காவை புசிக்க எந்த ஜனத்தோடு, என்னுடைய சீஷர்களோடு இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று சொன்னவர், இன்றைக்கு சீஷர்களாகிய நம்முடைய மத்தியில அதை புசிக்க அவர் ஆசையோடு வந்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோம்.
அமேன். முழங்கால் படியிடுவோம். எத்தனை தரம் நீ தேவ சித்தத்துக்கு மாறாக போய்விட்டாய், எத்தனை தரம் துதிப்பதை நீ நிறுத்திவிட்டாய், எத்தனை விசை ஒப்புரவாகாமல் நீ ஒதுங்கி போய்விட்டாய், எத்தனை விசை ஆத்மா ஆதாய ஊழியத்தை நிறுத்திவிட்டாய். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். 14 நாட்களாய் சூரியன் தென்படவில்லை, சந்திரன் தென்படவில்லை என்று நீ சொல்லுகிறாய். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். தன்னுடைய மகிமையான சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்த அவர் வல்லவர். அந்த தேவனை நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரை தப்புவித்தவர் இப்பொழுதும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறவர், இனிமேலும் நம்மை தப்புவிக்க வல்லவர். இன்றைக்கு பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுங்க. என்னை அனுப்பினருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளமாக வேண்டும் என்பதே தேவ சித்தம். தேவனை துதிப்பதே தேவ சித்தம். மற்றவருடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். நீங்க போங்க, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவங்க ஐயோ உங்க மேல என்ன தப்பு, ஒண்ணுமே இல்லையே அப்படிம்பாங்க. அவங்களே தகச்சிருவாங்க, உங்க மேல எனக்கு துக்கம் மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒப்புரவாக. இன்னைக்கு வந்து நீ சிலுவையில இயேசு அறைய கூடாது, சிலுவையில சாத்தான ஆணி அடிக்கணும். இன்னைக்கு நீ சாத்தானுக்கு ஆணி அடிக்கணுமே தவிர இயேசுவை வேதனைப்படுத்திட்டு எழும்பி போயிடாத. ஞானஸ்தானம் எடுத்து விட்டு நீ கர்த்தருடைய பந்திய விட்டு நீ எழும்பி போனால் இயேசுவை நீ சிலுவையில் அறைகிறாய். நீ ஒப்புரவாகி எடுத்து விட்டால் சாத்தானை ஆணியினால் அடிக்கிறாய். சிலுவையிலே ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெற்றி சிறந்த தெய்வம். நீ புசி, எல்லாரும் புசிப்பார்கள். எத்தனை பேர் கர்த்தருடைய பந்திக்காக உங்களை ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள்? நீங்கள் போஜனம் பண்ணுங்கள். சத்துருடைய ஈட்டிக்கு பொல்லாங்கணிகிற அக்னி அஸ்திரங்களுக்கு தப்பி பிழைக்க உதவியாயிருக்கும், அக்னி சூளைக்கு தப்ப உதவியாயிருக்கும், சிங்க கபியில தப்பி போக சிங்கத்தின் வாய்க்கு தப்பி போக உதவியாயிருக்கும், கண்ணி தெரிக்கிறதற்கு வாய்ப்பாயிருக்கும், உலகத்தின் அசுத்தங்களுக்கு கேட்டுகளுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க பிரியமானவர்? ஆண்டவரே, எல்லாரும் கைகளை கீழே போடுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் போஜனம் பண்ணுகிறேன். இந்த உலக வாழ்க்கையில எல்லா போராட்டங்களையும் தப்பி கரை சேர்ந்து உம்மிடத்தில் வந்து சேர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தினார். ஆண்டவரே, உம்மை நம்பி நான் போஜனம் பண்ணுகிறேன். எல்லா வல்லமையிலிருந்து நான் தப்பி கரை சேர்ந்து உம்முடைய முகத்தை, ராயராகிய உம்முடைய முகத்தை வந்து நான் பார்க்க எனக்கு அருள் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது உன்னை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ரிபால பாரபாலி பிக்கரபா கத்திரபா கத்திரபானியா நீ உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில பரிசுத்தமாகி உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களோ, அப்படி நீங்க முடிவு எடுக்கும் பொழுதே சாத்தானுடைய தலையில சம்மட்டி அடி உழுது. ஹல்லேலூயா. ஆமென்.
உன் குடும்பத்துக்கு விரோதமான வல்லமை இன்றைக்கு சம்மட்டினால் அடி வாங்குது. உனக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளுக்கு இன்றைக்கு தலையில கத்தர் ஆணி அடிக்கிறார். சிசராவின் தலையில கூடார ஆணி அடித்தது போல உனக்கு விரோதமான வல்லமைகள் மேல் கத்தர் ஆணி அடிக்கிறார். ஹல்லேலூயா. ஏகரமங்கர ஹரியாரமானா. ஆமென். நீ உன்னை தாழ்த்தி, நீ உன்னை வெறுமையாக்கி இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போஜனம் பண்ண உன்னை ஒப்புக்கொடு. எந்த ஈட்டியும் உன்னை தாக்க முடியாது, எந்த சிங்கமும் உன்னை விழுங்க முடியாது, எந்த அக்னியும் உன்மேல் பற்றாது, எந்த கண்ணியும் உன்னை அகப்படுத்த முடியாது. நீ தைரியமாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ரிக்கபல மஹரிதனமா கரபல கதினமா. இப்ப ஒரு சான்ஸ், எல்லாரும் அப்படியே கண்களை மூடி முழங்கல்லே இருப்போம். ஒருவேளை நீங்க நெய்வேலையா ஆசிரியத்தா இல்லாவிட்ட நிவரங்களமா இருக்கலாம், சூழ்நிலைகள் நிமித்தம் கத்துடைய இந்த காத்திருப்பு கூட்டங்களில் சுத்திருப்பு கூட்டங்களில் பங்கெடுக்க முடியாதவர்கள், இப்ப வேத வசனத்தை கேட்கும் பொழுது நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், சுத்திரிக்க இதுவரை சுத்திரிக்கப்படாதவர்கள், இப்பொழுது எடுக்கணுங்கிற ஒரு தாட் வந்திருக்கு, நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, அறிக்கை செய்யாதவர்கள், ஒருவேளை அறிக்கையை செய்திருந்தாலும் அது இன்னும் சரியில்லையோங்கிற ஒரு வேதனை ஒரு குற்ற உணர்வு உள்ளவர்கள், எழும்பி ஒரு நிமிஷம் டைம் தர்றேன், எழும்பி அறிக்கையிடுங்கள். ஒரு சான்ஸ், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அறிக்கை பண்ணாமல் யாருமே ராபோஜனம் எடுக்கக்கூடாது. தயவு செய்து துணிஞ்சு உட்கார்ந்துடாதீங்க. இதுக்கு தான் ஒரு சான்ஸ் தான் கொடுக்கிறோம் சபையில ஒரு பிரமாணம். தானியேலே எழுந்து நின்று அறிக்கையிட்டான் பைபிள் சொல்லுகிறது. எழுந்து நின்று அறிக்கை எடுக்கிறது பைபிள்ல ஒரு முறை. ஒரு சான்ஸ், உன்னுடைய வாழ்வு தப்பிப்போக உதவியாயிருக்கும். உலகம் பொல்லாங்க என்னுடைய கையில இருக்கிறது, அதுல நீ தப்பி கரை சேர முடியாக நீ அழைக்கப்பட்டவன். உன்னை கொண்டு போய் ராயனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது ஆண்டவருடைய ஊழியம். ஹல்லேலூயா. 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 உனக்கு வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். எழும்பி அறிக்கையிட்டு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். தேவனோடு மனிதனோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். யாரையும் பார்க்காத, அவங்க எழும்புறாங்களா இவங்க எழும்புறாங்களா, புருஷன் எழும்பிட்டானா மனைவி எழும்பிட்டாளா மக எழும்பிட்டாளா, அவனவன் ஆத்மாவுக்கு அவனவனே உத்தரவாதி. எல்லாரும் உட்காரும். ஒரு ரெண்டு நிமிஷம் கர்த்தருடைய வல்லமைக்கு நம்ம இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமே. இது டைரக்டா கர்த்தர் சபையை விசிட் பண்ற ஸ்பெஷல் விசிட்டிங் டைம். ஆமே. கர்த்தர் உன்னை தொடலாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கலாம், கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து அரவணைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஒரு அக்னி உன்னை சூழ்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஜீவன் உனக்குள் வரும்.
எந்த வல்லமையும் உன் எந்த கண்ணியும் உனக்கு முன்னால் விரித்தாலும் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். ஓ கண்ணி தெரிக்கும். போஜனம் பண்ணுங்கள், நீங்கள் தப்பிப்போக உதவியாயிருக்கும். உங்கள் தலையில் உள்ள மயிரில் ஒன்று கூட கீழே விழாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஓர பக்கத்துடா நியாரா நியா ஹனாமா நியாரா பக்கத்துடா. ஆமென். ஆம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. அமேன் பாலா பக்கரா பாலா. அமேன் அமேன் அமேன்.
ஹலேலூயா ஹலேலூயா ஆமென். தேவன் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவியாது. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். அது விழ வேண்டுமானால் தேவன் அறியாமல் விழாது. ஆமென். நீ தைரியமாயிரு, நீ போஜனம் கொண்டு போஜனத்தை புசித்து திட்டமிடலாயிரு. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடத்தில் தேவன் கரை சேர்ப்பார். பயப்படாத. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். என் தலையிலே மூடிகளுமெல்லாம் நிர்ணயம் அவன் எண்ணி அறியுது. தோத்திரம்